குடும்பத்தில் உள்ளவங்க 29 பேர். அதில் நான் பெத்த பொண்ணு, என் பேரன் பேத்தி, என் மருமக, என் சம்மந்தக்கார், என் சம்மந்தக்கார் கூட பிறந்தவங்க ஆம்பளைகளே 3 பேர் இறந்துட்டாங்க. அதில் அவங்க தங்கச்சி, தங்கச்சி ஃபுல்லாக, அதில் ஒரே பையன் மட்டும் தப்பிச்சிருக்கான். அவங்க ஃபேமிலி மொத்தம் போய் எல்லாருமே போயிட்டாங்க. ஒரு சின்ன குஞ்சு கூட இல்லை. 6 மாதம், என் பேத்திக்கு 9 வயசு, 5 வயசு பேரன், என் மகளுக்கு 28 வயசு தான் ஆகுது. கல்யாணம் கழிச்சு 28 வயசு தான் ஆகுது. என் மருமகனுக்கு 32 வயசு தான் ஆகுது. எல்லாமே போயிட்டாங்க. அவங்க அஞ்சு நாளாக அழுது தேடி தேடி என் பிள்ளை இன்னும் எடுக்கலை. என் பிள்ளையை கையில் கொடுத்தா கூட எனக்கு அது போதும். எனக்கு யாரும் எதுவும் செய்யணும்னு நாங்கள்லாம் நினைக்கவே இல்லை. பட்டு கடம்பட்டு அம்மிட்டு வண்டி வாசி வாங்கி என்கிட்ட பொழைக்கணும்னு சொல்லி வாங்கினேன். எல்லாம் தண்ணியில் போயிடுச்சு. ஒன்றும் இல்லை. இந்த பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்காங்க. 2 பிள்ளைங்க அங்கிட்டு இங்கிட்டு எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி பொழைக்கும்? நைட்டு 10:30 மணிக்கு ஒரு சவுண்டு, வண்டி வண்டி ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு, புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டு மாத்திரம். சவுண்டு ஒரு சவுண்டு ஆகி முடிய ஒரு 10 செகண்டுக்குள்ளே கட்டில் வீட்டில் எல்லாமே ஆட ஆரம்பிச்சிருச்சு. சத்தம் கட்டு வெளியே வந்து பார்க்கும்போது லைன்ஸ், எந்த லைன்ஸுமே இல்லை. அந்த தொங்கல் வீட்டு பையன் என் தங்கச்சியை கூப்பிட்டான். ஏ சரசம்மா, இந்த வெளில வருதுமா, மேலே தண்ணி இருக்குது, வந்துருங்கம்மா வெளியே. இந்த பையனுக்கு உயிர் போகிற மாதிரி கத்துறான். தண்ணி கிச்சன் சைடு திறந்து பார்த்தேன், திறந்து பார்த்தது வெள்ளை இவ்வளோ தண்ணி இவ்வளோ இருந்து. அந்த ஒன்று சரசு தண்ணி வருதுன்னு சொல்ல போனேன். அதுங்களையோ அந்த செவர் கொஞ்சம் இறங்கி தண்ணி கூடுதலாக வருதப்பா, ஏன் காப்பாற்றுங்கன்னு கதவை திறந்து என் வீட்டுக்கு வந்தோடனே அவங்கள எல்லாம் என் வீட்டுக்கு இருக்க வைக்க போகும்போது பக்கத்து வீட்டிலேருந்து லோடாகும் மரம் இரம் எல்லாம் வரவும். நாங்கள் நினைக்க எல்லாரும் வந்துருங்க, வீடு இடிய போது எல்லாரும் வாங்கன்னு சொல்லி. பிறகு எங்கள் அம்மா, என் தங்கச்சி, என் தங்கச்சி பிள்ளைய காப்பாற்றி எப்படியோ கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அங்கேருந்து கொண்டு வரும்போது கழுத்தில் சகதி, இப்படி வந்து சேர்ந்தேனே தெரில. ஒரு நிமிஷம் நானும் எந்த பாரியும் பிடிச்சோடு இவருக்கு உணர்த்தி விஷப்படுத்தி பிரச்சனை. பாக்கி எங்கள் குடும்ப சொந்தம் வந்தால் எல்லாம் என்ன ஆனாங்கன்னே தெரியல. சைட்டில் கூடி வந்துட்டேன், வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து பார்த்தா ஒரே கொட்டக்கடா, ஒன்றுமே இல்லை. காலையில் 6 மணிக்கு தான் என் மகா மூத்தவளை இழுத்து எடுத்தாங்க இந்த இஸ்டேட் ஆளுங்க.